ஜார்ஜ். என்ன ஜார்ஜ், என்ன இந்த பக்கம் சொல்றேன் சுஜாதா, உங்க அண்ணன் ஜெகா, கீர்த்தி, நான் மூணு பேரும் ஒரு பேங்க் லாக்கரை போன மாசம் கொள்ளையடிச்சோம். மூணு கிரிமினல் மூளைங்க கூட்டு சேர்ந்தா வேட்டை பலமா இருந்திருக்குமே. ஆஃப் கோர்ஸ், வேட்டை கொண்டு குறைச்சல் இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைங்க கிடைச்சது. போலீஸ் அமளி அடங்குற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கட்டுமேனு ஒரு இடத்துல புதைச்சு வச்சோம். பௌர்ணமி அன்னைக்கு மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்து பங்கு போட்டுக்க முடிவு செஞ்சு பிரிஞ்சு போறோம். பௌர்ணமி வந்துச்சு இல்ல? பௌர்ணமி என்னமோ கரெக்டா தான் வந்துச்சு, ஆனா உங்க அண்ணன் தான் வரல. நகைகளை வச்ச இடத்துல ஒரு மூக்குத்தி கூட இல்ல. ஏன், சின்ன திருகாணி கூட இல்ல? உங்க அண்ணன் ஜெகா சரியான ஜெகதல பிரதாப். அண்ணன் ஏதோ ஸ்காட்ச் விஸ்கி வியாபாரம் பண்ணதுனாலதான் ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஜெயிலுக்கு போனது பௌர்ணமிக்கு அடுத்த நாள். எங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேணும்னே ஒரு சின்ன கேஸ்ல மாட்டிக்கிட்டு உள்ள போயிருக்கான், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஜார்ஜ், இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. நான் ஒரு மாசமா ஊர்ல இல்ல, சிங்கப்பூர் டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன். தெரியும், வந்த உடனே உங்க அண்ணனை ஜெயில நீ போய் பாத்திருப்ப. அவன் இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பானேன்னு தான் உன்னை பாக்க வந்தோம். இத பாருங்க, உங்க விவகாரத்துல என்ன சம்பந்தப்படுத்தாதீங்க. இப்படி நீங்க இங்க வந்து தொந்தரவு கொடுக்கறத நான் விரும்பல. இங்க இருந்து போயிடுங்க. ஷூர் பேபி, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்க அண்ணன் எந்த காலத்திலயும் எங்களை ஏமாத்த முடியாது. இத அவங்கிட்ட சொல்லி வை. ஓகே கீர்த்தி, கம். கீர்த்தி, இந்த ஜெகா இப்படி ஏமாத்துவான் நான் நினைக்கவே இல்லையா. சரி, கவலைப்படாத ஜார்ஜ், அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன சொல்ற, எப்ப விடுதலை ஆக போறான்னு ஜெயில் வாசல இருந்து காவல் காத்து சொல்றிய? அப்படி சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாளைக்கு அந்த ஜெகா நம்ம கிட்ட வரப்போறான் ஜார்ஜ். ஓ, நாம ரெண்டு பேரும் அவன் போன மாதிரியே ஜெயிலுக்கு போய் அவரை அங்கேயே மடக்கலான்ற? இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நாளைக்கு ஜெகாவ வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போக போறான். உண்மையா சொல்றேன், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதான். அதுவும் போலீஸ் வேன்லயே கொண்டு போக போறானுங்க. இப்ப ஜெகா நம்ம கைக்கு வந்துட்டானுங்க, ஒத்துக்கிறியா? புரியுது கீர்த்தி, போலீஸ் வேன வழிமறிச்சு நாம ஜெகாவ கோழி குஞ்ச தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடணும். ரைட், அப்புறம் ஜெகா நம்ம கையில, நகைகள் நம்ம பையில. பா,
நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ. இந்த சுஜாதா என் தங்கச்சி பேர் போட்ட மோதிரம், இதை அவட்ட காட்டினா உன்னை நம்புவா. கணேஷ், நகைகளை போச்சு வச்சிருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க. திருப்பரம் துறையில இருந்து 30 கிலோமீட்டர் தாண்டதும் இடது பக்கமா ஆலடி அம்மன் ஆலயம்னு ஒரு போர்டு இருக்கு, அதை விட்டு கீழே இறங்கினதும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் பக்கத்துல ஒரு பழடைஞ்ச கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் நிமிந்து பார்த்தா ஜிகேஜேன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு நேர் கீழே பூமியை தோண்டி நிலையில போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து என் தங்கச்சி சுஜாதாட்ட கொடுத்த. என்னை பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல நேரத்தை விட்டு போயிடு. கணேஷ் முதல்ல நேரத்தை விட்டு போயிடு, சீக்கிரம். ஏய் ஜெகா, நகைகள் இருக்கிற இடத்த மரியாதையா சொல்லு. என் உயிரே போனாலும் சரி, நகைகளை பத்திர ரகசியத்தை சொல்லவே மாட்டேன். கடைசி தடவையா கேக்குற, சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். அனுமான் பேங்க் லாக்கர்ல நீங்க கொள்ளடிச்ச கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை தானே கேக்குறீங்க? அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். கணேஷ் சொல்ற சொல்ற, நான் சொல்லத்தான் போறேன். நகைகளை எங்க பறிச்சு வச்சிருக்கேன் சொல்லு. கமான் சொல்லு. யாராவது ஒருத்தர்கிட்டதான் சொல்ல முடியும், யாருகிட்ட சொல்லு? என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லுப்பா கீர்த்தி, என்கிட்ட சொல்லு. வா, மெட்ராஸ் டு மகாபலிபுரம் ரோட்ல 20வது கிலோமீட்டர்ல 20வது கிலோமீட்டர்ல ஒரு மாந்தோப் இருக்கு. Thank you.
காட்டு. எல்லாம் சரியாயிடும். என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? இந்த கோழிய வாங்கி வை. கொண்டு போய் அங்க எடுத்து வச்சிரு. அம்மா இன்னைக்கு ஒண்ணு வேலை இல்லையா உனக்கு? நீயே போய் கோழி கறி ஆக்கி வைப்போ. சரி டாக்டர், வயிற்றால போறது நிறுத்துறதுக்கு நேத்து மறந்து கொடுத்தீங்க, ஆனா இப்ப அதிகமாயிடுச்சுங்க. அப்பா இந்த இடத்தோட மகிமை, இங்க வந்துட்டு போனாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நேத்தி விட நீங்க அதிகம். எப்பா இவருக்கு அந்த எட்டாம் நம்பர் புட்டியில இருந்த மருந்து தானே கொடுத்த? நீங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அங்க எட்டாம் நம்பர் புட்டியில மருந்தே இல்ல. நான் என்ன பண்ணேன், இந்த அஞ்சாம் நம்பர் புட்டியில பாதியும் மூணாம் நம்பர் புட்டியில பாதியும் கலந்து கொடுத்தேன். அடப்பாவி, என்ன தப்பு? அஞ்சு மூணு எட்டு தானுங்களே. இந்த ஊர்லயே கொஞ்சம் படிச்சவனாச்சேன்னு உன்ன வேலைக்கு வச்சா பெரிய உபதிரவம் ஆயிட்டேப்பா. இந்தப்பா இத மூணு வேலைக்கு சாப்பிடு. இதான பாத்திரம் இல்ல, நேற்று இந்த எலி கொள்றதுக்கு மருந்து வச்சிருந்தேன், அதை காணும். ஐயா நானே புதுசா காய்ச்சல் சரக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சொல்லி டாக்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நான் 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அத சொல்றியா? அதுதான் பழக்கமாய் போச்ச. வைத்தியம் ஒழுங்கா பாக்குறேன்ல, அதுலதான் சந்தேகமே. நீங்களும் 15 வருஷமா இதே கிராமத்துல இருக்கிறீங்க. ஆமா, நீங்க என்ன உண்மையிலேயே வைத்தியர் தானா இல்ல சண்டாளா? முறப்படி MBBS படிச்ச ஒரிஜினல் டாக்டர். ஆமா, இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் MBBS. ஆமா, மதுரை பக்தரத்தலம் பாய்ஸ் ஸ்கூல். பட்டணத்துல டாக்டர் நிர்மல் குமார்னா எக்ஸ்பர்ட் சர்ஜன் பேர் வாங்கினவன்டா. டாக்டர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன, இத்தனை வருஷமா நீங்க உங்க மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சே இருக்க காரணம்? அசோக், அது என் தலை விதிதா. நாடி துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டே வருது. ரொம்ப போனா இன்னொரு அரை மணி நேரம் தான். அது என்னமோங்க, கொண்டு வந்து போட்டுட்டோம். இவனை காப்பாத்துவீங்களோ இல்ல கால் ரெண்டையும் சேர்த்து வச்சு கட்டுவீங்களோ, உங்க பாடு அவன் பாடு. வாங்கப்பா வாங்க. என்ன கட்டறதுக்கு நூல் கொடுக்காம போறாங்கன்னு பாக்குறீங்களா டாக்டர்? எனக்கு தெரியாது, ஃபுல்லா ஏத்திக்கிட்டு யமனோட மோதி பாருங்க. துப்பாக்கியில சுட்ட காயங்களா இருக்கு, குண்டு ஆபரேஷன் பண்ணி எடுக்கணுமே. செய்யுங்க, இப்பதானே பேசிட்டீங்க மெட்ராஸ் எக்ஸ்பர்ட் சர்ஜன். சரிடா, அதுக்கு வசதிகள் வேணுமே. என்ன வசதி பண்ணி தரணும்ன்றீங்க? ரொட்டின் இருக்கிற கத்தி இருக்குல்ல, இருக்கு. அடுப்புல சுடு தண்ணி இருக்குல்ல, இருக்கு. அதுல போட்டுக்கொண்ட டாக்டர், அந்த கத்தி ரொட்டிய வெட்டிய ரொம்ப நாள் ஆகுதே. போடா. ஏன்பா நீ வேற கரையில போய் ஒதுங்க கூடாத? நம்ம ஆபரேஷன் பண்ணமே, அந்த ஆளுக்கு நினைவு வந்துருச்சு. உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்த உங்களை இந்த ஊர் மீனவர்கள் தான் எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. எங்க டாக்டர் எமனோட போராடி உங்களை காப்பாத்திருக்காரு. தேங்க்யூ டாக்டர். ஆமா, யார் இப்படி உங்களை பயங்கரமா தாக்குனது? இதையெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு? நீங்க யாரு? நான் யார்டா?
தயார் டாக்டர். எனக்கு எதுவுமே நினைவு தர மாட்டேங்க டாக்டர். தயார் எந்த ஊர் என் பேர் டாக்டர். எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்படுச்சு சொல்லுங்க டாக்டர் பிளீஸ். டோன்ட் வரி, இது நான் எதிர்பார்த்ததான். உங்களுக்கு மூளையில பலமா அடிபட்டு இருந்துச்சு, அதனால உங்க நினைவுகளை இழந்துட்டீங்க டாக்டர். இப்ப உங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்க, போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அசோக் கம். ஒரு மாசத்துல வராத நினைவுகள் இனிமே வருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது டாக்டர். நம்பிக்கை மட்டும் தளர விட்டுறாத. ஆமா, உன் ஊர் என்ன பேர் என்னன்னு தெரியாத நிலையில மெட்ராஸுக்கு தான் போகணும்னு எப்படி முடிவு செஞ்ச? என்னோட பேண்ட்ல ஒரு டெய்லர் லேபிள் இருந்துச்சு, அதுல A1 மாடர்ன் டெய்லர்ஸ் ராய்பேட்டா ஹை ரோட் மெட்ராஸ்னு போட்டிருந்துச்சு. அதனால நான் மெட்ராஸ சேர்ந்தவனா தான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை. அட என்ன பண்ணி ஹோட்டல்ல மைசூர் போண்டான்னு தரான், அது என்ன தினம் மைசூர்ல இருந்தா வருது? சரி, உனக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல. என்னால முடியலன்னு ஒன்ன குழப்பறேன். நான் உனக்கு ரெண்டு தடயங்கள் தர்றேன், அது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்தாதான் அதை வச்சு உன்னை யாருங்கிறத நீ கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் முடியல. சுஜாதா டாக்டர். இந்த சுஜாதா அவ உன்னுடைய காதலியாவோ இல்ல மனைவியாவோ இருக்கலாம், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், இந்த போட்டோல இருக்கிறவங்க அவங்க உனக்கு சொந்தக்காரங்களாவும் இருக்கலாம் இல்ல எதிரியாவும் இருக்கலாம், அதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி டாக்டர், நான் புறப்படுறேன்.
உன்னை தனியா அனுப்ப என் மனசு இடம் கொடுக்கல. அசோக்கையும் உன் கூட அனுப்பி வைக்கிறேன், அவன் உனக்கு துணையா இருப்பான். டாக்டர், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல 15 வருஷமா நான் சேர்த்து வச்ச சேமிப்பு, இத செலவுக்கு வச்சுட்டேன். அசோக், விளையாட்டுத்தனமா இல்லாம நீ இவரை கவனமா பாத்துக்கணும். டெஃபினட்லி டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இவரோடவே பட்டணத்துக்கு போறேன். கூடவே இருந்து எப்பாடு பட்டாவது இவர் ஊர் என்ன பேர் என்னன்னு கண்டுபிடிச்சே தீர்வேன். அப்படி இல்லன்னா இல்லன்னா வேற பேர் வச்சிருவேன். டாக்டர், பை தி வே, என் பேர் என்ன? அசோக். வரேன் டாக்டர். சரி சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. என்ன வாங்க போகுதோ பாக்கலாம். ஹலோ, ஏய், அங்க பிக்னிக் ஸ்பாட்ல சீனியர் குரங்குங்களா கத்திக்கிட்டு இருப்பாங்க. டைம் ஆச்சு, வா போலாம். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி அன்னைக்கு அவங்ககிட்ட சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை டெஃபினட்டா அறிமுகப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டுருக்காளுங்க. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய போறோமோ? ஏண்டி, இவ்வளவு பெரிய வீட்டை தனியா ஒண்டியா அனுபவிச்சுக்கிட்டு காரு அது இதுன்னு வசதியா படிக்கிறியே, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தானே ப்ராப்ளம். கவலை விடு, பேக்கப் பண்ணு. எங்க ஹவுஸ் ஓனர் பையனே ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏண்டி, பையன் லட்சணமா இருப்பாள்ல? கல்யாணமா பண்ணிக்க போற? இன்னைக்கு ஒரு நாள் குத்துக்கு ராஜா, அவ்வளவுதானே? அந்த அளவுல அவன் ஓகே. அவ ஒழுங்கா சமாளிக்கணுமே, இல்லன்னா அவளுங்க கிண்டி கிழங்கு எடுத்துருவாளுங்க. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, வா, போற வழியில அவனை பிக்கப் பண்ணிட்டு போ. ஏய், எங்கடி நீ சொன்ன பாய் ஃப்ரெண்டு? சாரிடி ராதா, அவனுக்கு எதோ இன்டர்வியூ கார்டு வந்துடுச்சான், அதனால யாரையும் சிபாசுக்காக தேடி போயிட்டானா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஒண்ணு பயத்தப்படாத, வா, ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம். ஏன்பா அசோக், அடுத்தது என்ன செய்வோம்? டிஃபன் சாப்பிட்டாச்சு, காஃபியும் சாப்பிட்டாச்சு, லேசா வயித்த கலக்குது, பில்ல குடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். அடச்சி, நான் அதை சொல்லல, நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், அதான் சொல்றேன். ஏன்பா, இதெல்லாம் சாதாரண விஷயமா? நீ யாருவும் பேர் என்னங்கறதே தெரியாது. இந்த லட்சணத்துல உனக்கு நண்பர்கள் யாரு, பகைவர்கள் யாருங்கிறது எல்லாத்தையும் அந்த விபத்துல மறந்து வச்சிருக்க. சுருக்கமா சொல்ல போனா, உன்னுடைய கடந்த கால நினைவுகளையே மூட்டை கட்டி சலவைக்கு போட்டாச்சு. என்னைக்கு சுத்தமாய் வரப்போகுதோ? நீ சொல்றதும் கரெக்டா. முதல்ல சுஜாதா யாரு, கருப்பா சவப்பா எப்படி இருப்பாங்கறத கண்டுபிடிக்கும். பாப்பலாம். சரிதான், மெட்ராசிய சுத்தி காட்டலாங்கிற, வா. சுஜாதா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாண்டி, இனிமே உன் பேர் ராதா இல்ல, சுஜாதா. என்னடி சொல்ற? அவங்க பேசுறத கேட்டல, அதோ ஜர்கின் போட்டு போறானே, அவனா உன் பாய் ஃப்ரெண்ட். நீ பாட்டுக்கு ஏதாவது வம்புல மாட்டி விட்டுறதடி. இங்க வா, டி டி ஆகுது, டாவாவது, கம் ஆன். ஏம்பா, ஒரு சின்ன சந்தேகம், நீ நல்லவனா கெட்டவனாங்கிறதே தெரியல, நீ பாட்டு இப்படி தைரியமா நடந்து வரிய, ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா? நான் வேணும்னு தான் என்ன கொஞ்சம் கூட மாத்திக்காம இருக்கிறேன் அசோக். அப்படியாவது எவனாவது வரமாட்டானா, அவன் மூலமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, நீ கெட்டவனாவே இருந்து வர்றவன் உன்னோட சேர்ந்து என்னையும் முத்திட்டானா? கிருஷ்ணா, ஏன் வீட்டுக்கு வராம இங்கே சுத்திட்டு இருக்கீங்க? எங்க யார் கையில ஃப்ளூட் இருக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணான்றீங்க என்னங்க இது? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சுஜாதா எவ்வளவு ஆசையா கூப்பிடா, அவளை போய் தவிக்க விடுறீங்களே. சுஜாதா, அதே சுஜாதா, அமுக்கு. நீ மட்டும் ஏன் தனியா இருக்க? நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடு. ஆயிட்டா போது, ரெடிமேடு கேஸ் போது. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க மீட் பண்றதுக்கா காத்துட்டு இருப்பாங்க, போலாமா? போலாமா? உக்கமா வாங்க. கொஞ்சம் இருங்க. நான் தேடின சுஜாதா வழியே வந்து கிடைச்சிட்டேன்.
இவ மூலமாவே நான் யாருங்கிறது கண்டுபிடிச்சேன். இல்ல அப்படின்னா அவ பேர் போட்ட மோதிரத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கானா? உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கணும்? டக்கரா இருக்கல்ல. அரு அண்ணிய தானே சொல்ற, அவ உனக்கு கிடைச்சது உன் பாக்கியண்டா. ராஜா ராஜாடா நீ. அது இருக்கட்டும், சுஜாதா நம்மள இங்க விட்டுட்டு போய் உதர் ஜாத்தா தானே. நீங்க யாருடைய கெஸ்ட்? டேய் சொல்லடா. நாங்க சுஜாதாவோட கெஸ்ட். சுஜாதாவா? ஆமாங்க, சுஜாதாக்கு இவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்? அப்ப அவதான் கேர்ள் ஃப்ரெண்ட், எனக்கு தான் யாருமே இல்ல. சுஜாதா நீங்க யாருமே இல்லையே. என்னம்மா கிண்டல் பண்ற? அத பாரு, அங்க ஸ்வீட்ட முழுகிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அதான் அந்த மூக்கு பொடி கலர் போட்ட சல்வார் கமிஸ் புது பொண்ணு மாதிரி வைக்கப்படல அதுதான். அதுல ஒண்ணு இல்லடி. அவ சுஜாதா இல்ல மிஸ்டர், ராதா. ஏய் ராதா, கமலா, லட்சுமி, இங்க வாங்க. ஏய் கூப்பிட வாங்கடி. எந்த ஊரு? எதுக்கு வந்த? போடு தாளம் போடு, கட்டிட்ட கட்டிட்ட திட்டம் போடு, திருப்பி போடு தானம் பாடு, தனன தனன வந்தாரடி இந்த சனிதாவின் மாப்பிள்ளை, வந்தாரடி இந்த சனிதாவின் மாப்பிள்ளை, முறைக்கிட்டு வேகிட்டு அந்த பால் முறைக்கிட்டு மூஞ்சி மகர வட்டம் போடு, வளர்ச்சி போடு, தாளம் போடு, தகிர தகிர திட்டம் போடு, திருப்பி போடு தானம் பாடு, தனன தனன அழகிதா.
என்னப்பா அது காபி சார்? காபியா? அடிக்கடி சொல்லிட்டு அப்பதான் தெரியுது. சுஜாதா, சுஜாதா, சுஜாதா. இன்னாலே அது ஒரு பேருக்கு எவ்வளவு ஸ்பெல்லிங்க பா. இங்க அஞ்சாறு சுஜாதா இருக்கு டைரக்டரியில. நான் முதல்ல இந்த அண்ணா நகர் சுஜாதா யாருன்னு தேடி பாக்குறேன். டே அசோக், நீ சுஜாதாவை கண்டுபிடிக்க ஓ ரூட்ல போ. நான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வரைக்கும் போயிட்டு வரேன். நம்ம ஊர்ல இதெல்லாம் இருக்கு? இருக்கு. தனியார் துப்பரியும் ஸ்தாபனம் போட்டிருக்கு. டே அசோக், நான் நல்லவனா கெட்டவனா தெரியாத நிலையில போலீஸ் உதவி நான் எப்படி பண்ண முடியும்? சரி சரி, நீ ஓவையிலே துப்பறி. நான் இன்னைக்கு பல சுஜாதாக்களை சந்திச்சு ஏதாவது ஒண்ணு படிக்கிற மாதிரி இருந்தா செட்டப் பண்றேன். ரூம்ல பத்திரமா இருப்பா. நான் வரேன். நம்பர் 33 சிவாஜி ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் நகர். Excuse me. Yes. இங்க ஒரு குளோப் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல போனீங்கன்னா நம்பர் 11 மாடி கட்டடம் இருக்கு. அதுல பி பிளாக் நம்பர் 5. Thank you. It's all right. எனக்கு உண்மையிலே தெரியாது. You're wasting my time. Mr. Rajkumar, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. Yes, what is it? ஒரு அதிர்ச்சியில என் நினைவுகளை இழந்துட்டேன். நான் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன். I see. Amnesia. Sweetie, beauty, naughty. இவர ரூம் கழிச்சு போங்க. Girls, இவரை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், தப்பு இல்ல. Mr. X, உங்க கேஸ் எனக்கு ஒரு சவால். நீங்க யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒத்துழைச்சு தான். எஸ் டேக் ஹிம். ஓகே சார். சார், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? வாங்க. நில்லு. மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. ஓப்பா
எனக்கு ஒரு ரவுடிக்கு ஏற்பட்ட சண்டையில அவன் தற்கொலை செஞ்சுட்டான். அசோக் போலீஸ் என்ன தவறா நினைச்சு துரத்திட்டு இருக்காங்க. நான் போலீஸ்ல இப்ப மாட்டிக்கிட்டேன்னா நான் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிடும். எப்படி நீ தப்பிச்சு போயிடு? டேய், அதுக்காக தான்டா உனக்கு போன் பண்றேன். நான் ஹோட்டலுக்கு வரமாட்டேன், என்ன தேடாத. Thank you.
என்ன கீர்த்தி, அவரை பிடிச்சிட்டியா? இல்ல சார், அவன் இப்ப போலீஸ் துரத்துது. அவன் போலீஸ் பயந்து ஓடிட்டு இருக்கான். என்னது, போலீஸ் பயந்து ஓடிட்டு இருக்கான? நீ அங்கே, நான் ஒரு ஆட்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்புறேன். அவனை அப்படியே மடக்கி தூக்கிட்டு வந்துருங்க. ஓகே. நீ எங்க இங்க வந்த? வந்து பயப்படாத, நான் ஒன்னு ஒண்ணு செய்ய போறது இல்ல. குளிச்சுட்டு டிரெஸ் பண்ணிட்டு வா, நான் வெளியே உட்காந்துருக்கேன். எதுக்காக இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். போலீஸ் என்ன தவறா நினைச்சு துரத்திட்டு இருக்காங்க. நான் உடனே தப்பிச்சாகணும். இப்போ உன் காரை எடுத்துட்டு போறேன், திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் காரை தரமாட்டேன். நீ தரலன்னா நானே எடுத்துட்டு போறேன். அப்படி நீ போனா நான் கத்தி கலாட்ட பண்ணி ஊரை கூட்டிடுவேன். உன்னை விட்டுட்டு போனாதான் ஊரை கூப்பிடுவேன். வாடி சீக்கிரம் வண்டியில் இறங்குறேன். அந்த காரை ஃபாலோ பண்ணு. கம் ஆன் குயிக். இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல. வந்த வழியவே ஜீப் திரும்புங்க. கம் ஆன் குயிக். எப்படி இருந்தாலும் அவன் இந்த பக்கம் தான் வந்தாகணும். எத்தனை நாளானாலும் ஆணி அடிச்ச மாதிரி இதே இடத்துல காவல் இருங்க. ரைட். சரிங்க. நாங்க எப்படி இருந்தாலும் அவன் இந்த பக்கம் தான் வந்தாகணும். எத்தனை நாளானாலும் ஆணி அடிச்ச மாதிரி இதே இடத்துல காவல் இருங்க. ரைட். சரிங்க. நாங்க இங்கே இருக்கோம். நான் போய் நடந்தத ஜார்ஜ் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன் இப்படி கடத்திட்டு வந்த சொல்லு. சொல்றேன். அன்னைக்கு நீ ஏன் கடத்திட்டு போன அத முதல்ல சொல்லு. ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கல. மன்மதன மாதிரி உன்ன பார்த்தேனா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ. அப்புறம் அப்புறம் என்ன, என்ன பார்த்த உடனே நீ கூட ஒரு மாதிரி. ஆமா ஆமா, நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஐய, அப்படியே மோப்பம் பிடிச்ச பூனைக்குட்டி மாதிரி உன் முகத்துல அசடு வழிஞ்சது. என்னது, பூனைக்குட்டியா? அவளே சிங்கக்குட்டி, ஒரசி பார்த்தா தங்க கட்டி. கொப்பம் அவளே சிங்கக்குட்டி, ஒரசி பார்த்தா தங்க கட்டி.
பழச்சி குடிப்பே மல்லு கட்டி வழுக்கி ஓடாதே சின்ன குட்டி பழச்சி குடிப்பே மல்லு கட்டி வழுக்கி ஓடாதே சின்ன குட்டி கப்பம்மா வெள்ளைய சிங்கக்குட்டி உரசி பார்த்தா தங்க கட்டி நேத்து செஞ்ச கில்லாடி வேலை நானும் செய்வேன் பார்த்துக்க ஆள பூத்துணிக்கும் மாமர சோள புடிச்சு கோடி மச்சானின் தோள பக்கத்தில் ஒரு அச்சு வல்லும் பார்க்காமலே தின்ன ஆசை வரும் பக்கத்தில் ஒரு அச்சு வல்லும் அதை பார்க்காமலே தின்ன ஆசை வரும் வாமா கண்ணு வாட காத்துல வாட சுகம் தேடு வாட சுகம் தேடு கோப்பம் அவளே சிங்கக்குட்டி உரசி பார்த்தா தங்க கட்டி வளைச்சி பிடிப்பே மல்லு கட்டி வழுக்கி ஓடாத சின்ன குட்டி கோப்பம் அவளே சிங்கக்குட்டி உரசி பார்த்தா தங்க கட்டி வாடியம்மா தட்டார பூச்சி பால புடிப்பேன் பிட்டால போச்சு மேலும் கீழும் வாங்காத மூச்சு மாலை நேரம் வேறென்ன பேச்சு கட்டுப்படு ஒன்னு தொட்டு கொடு மொத்தத்தில் கொஞ்சம் விட்டு கொடு கட்டுப்படு ஒன்னு தொட்டு கொடு மொத்தத்தில் கொஞ்சம் விட்டு கொடு பூவே பொன்னே போக போகத்தான் பாரு ரொம்ப ஜோரு பாரு ரொம்ப ஜோரு அடி கோப்பம் அவளே சிங்கக்குட்டி உரசி பார்த்தா தங்க கட்டி பழச்சி பிடிப்பே மல்லு கட்டி பழுக்கி ஓடாத சின்ன குட்டி ஹேய் பம் 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 ஹேய் இத பாரு பொழுது இருட்டி போச்சு மரியாதைய கார் சாவியை கொடுக்க போறியா இல்லையா கார் சாவி தானே என் பேண்ட் பாக்கெட்ல இருக்கு புடிஞ்சா நீயே கைய விட்டு எடுத்து ஐயோ ஆமா இன்னும் எவ்வளவு நேரம் உன் கூட இருக்கணும் அதையாவது சொல்லி சொல்ல இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நாளை காலையில உன்னை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுறேன் காலையிலயா ஐயோ நான் அழுதுருவேன் அதையும் நான் ரசிப்பனே நீ ஒரு மனுஷனே இல்ல ஏய் என்னது நீ இங்க வந்து படுக்கிற பாவம் பொண்ணு ஒத்தைக்கு ஒத்த தனியா படுத்திருக்கிய துணைக்கு இருக்கலாம் தான் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் ஒண்ணு வேண்டாம் ஆம்பளைங்களோட பழகாட்டியும் அவங்க குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன என்ன தெரியும் எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களே இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் முதல்ல உதவுற மாதிரி வந்து ஒட்டுவீங்க நாங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா கொஞ்சம் இடமா அப்படின்னா பக்கத்துல படுக்கிற அளவுக்கு இடம் அப்படி இடம் கொடுத்தா ஏய் என்ன செய்வோம் சொன்னாதான புரியும் தப்பா நடந்துக்குவீங்க தப்பானா ஓஹோ இந்த கெட்ட வார்த்தை பேசுவேன் அடிப்பேன் உதப்பேன் சொல்றியா யூ அது இல்ல தப்பானா தப்பானா பொண்ணு எனக்கே தெரியுது இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு தெரியலேன்னு சொல்றிய தெரியலன்னா நீ அதை என்னன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் நீ போகாட்டி எனக்கு இல்ல நானே போறேன் போங்க Woo!
ரெண்டு மூணு தடவை நரி கத்துச்சு, எனக்கு பயமா இருக்கு. நீ சும்மா போய் படுத்துக்க, அப்படியே நரி வந்தாலும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே வந்து நான் இங்கேயே படுத்துக்கிறேன். படுத்துக்க உன் இஷ்டம், ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அத நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேனே. கெட்ட பழக்கமா? என் பக்கத்துல படுக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி காலை தூக்கி மேல போடுவேன். இது கெட்ட பழக்கம் இல்ல, கேடு கெட்ட பழக்கம். என்ன பண்ண சொல்ற? என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருக்கு, அதை மாத்திக்க முடியலையே. மெல்ல போடுவியா பலமா போடுவியா? உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே போடுறேன், நேர விருப்பம் தான். கொஞ்சம் மெல்லமா போடு, அதுதான் கோளாறு. சரியா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்ன மேடம், ஆளை காணுமா? இப்பதான் இதே இடத்துல அவன் அடிச்சு போட்டு வந்தேன். நிச்சயமா இதுக்குள்ள அவன் மயக்க தெளிஞ்சு போயிருக்கவே முடியாது. நல்லா இருக்கு மேடம் நீங்க சொல்றது. நீங்க அடிச்சு பண்றது உண்மைன்னா அவனை என்ன காக்காய தீட்டு போயிருக்கோம்? இன்ஸ்பெக்டர், நான் உண்மையத்தான் சொல்றேன், என்ன நம்புங்க.
நான் நம்புறது இருக்கட்டும். டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மேல இருக்கிறவங்க நம்பணுமே. மேடம், நீங்க எங்க கூட கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும். நான் ரெடி. எனக்கு என்ன, யார் கேட்டாலும் இதைத்தான் சொல்ல போறேன். வாங்க. மேடம், காலை நானே ஓடிக்கிறேன். அசோக் எங்க இருந்த பேசுற? நம்ம டாக்டர் நிர்மல் குமாரிக்கு வந்திருக்காரு, நான் அவரோட தான் இருக்கேன். ரியலி? ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க இருக்கீங்க, நான் எப்படி வரணும்னு சொல்லு. அட்ரஸ் தானே வேணும், சொல்றேன். 14 அல்லாபட்சி தெரு, கே அச்சுபிச்சு நகர், அச்சுக்கட்டி நகர். ஓகே, நீங்க அங்க இருக்க, நான் உடனே வரேன். கெண்டைய போட்டு விரால பிடிக்கிற வேலையை நல்லாவே செய்றீங்களே. ஏன் போச்சுக்கிறேன், நான் கெண்டேன்னு தானே சொன்னேன். உள்ள போங்க சார். எதுக்கு சீக்கிரம் வரணுமோ அதுக்கு வரமாட்டேன். இது கரெக்டா வந்துருவிய? என் முண்டங்களா, கைத்த அவுத்து விடுங்க. டாக்டர் கணேஷ், ஜகா நகைகளை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த உங்ககிட்ட சொன்னானே, அந்த இடத்த மரியாதையா சொல்லிடு, இல்ல நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது. ஏன்பா ஜார், அவன் தான் பழைய நினைவுகள் தான் முழுவதும் மறந்துட்டான்னு சொன்னேனே, நம்ப மாட்டீங்களா? மாட்டோம். நீங்க மூணு பேர் ஒரே ஜாடியில ஊர்ந்தவங்களாச்சே. பாத்தியா, ஊர்கா போடுறவெல்லாம் வந்து மிரட்டுறான். உங்களுக்குள்ளேயே நகைகளை பங்கு போட்டுக்க திட்டம் போட்டிருக்கலாம் இல்லையா? நீ சொல்ற ஜகாங்கிறவன் எப்படி இருப்பாங்கறத எனக்கு நினைவில். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏண்டா இப்படி எல்லாம் நடிச்சா நாங்க ஏமாந்துடுவோம்னு நினைச்சியா? சரி, எப்படி நடிச்சா நீ ஏமாறுவ? ஜார்ஜ் கையடு, மரியாதை கொடுத்தீனா மரியாதை கிடைக்கும். மறுபடியும் உன் கை அவன் மேல பட்டுச்சு, எக்கால் முத்திரை உன் மூஞ்சில பதிஞ்சிரு. ஜாக்கிரதை, இவனை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டான், உணர்ச்சிகளை ரொம்ப கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவன் முதலாளியா நம்ம முதலாளியான்னு நமக்கே சந்தேகம் ஆயிடும் இல்ல கீர்த்தி? அப்கோர்ஸ். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க பரதேசிங்களா? சோமு நகைகளை எங்க வச்சிருக்க சொல்லிடுக்கண்ணா. தெரியாது சோமு. ஒரிஜினல் திருக்கவாது, கொஞ்சம் சூடா இருக்கும். தப்பா நினைச்சுக்காங்க. நகைகளை எங்க வச்சிருக்க சொல்லு. எனக்கு தெரியாது சோமு. இப்பவாவது சொல்ல போறியா இல்லையா? முட்டாள், எனக்கு தெரியாததை பத்தி நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் தெரியாதுன்னு தான்டா சொல்லுவேன். சோமு இவனை எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான். இவன் சொல்ற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். டேய் சோமு, அண்ணன் நமக்கு ரொம்ப வேண்டியவர்டா. ஏதாவது சேட்டை பண்ணார்னா அந்த சாட்டையினாலேயே விருந்து கொடு. ஹலோ, ஜார்ஜ். யாரு நம்ம ஆளுங்க?
நாராவ என்ன பண்றதுன்னு கேக்குறேன். நாம தேடிட்டு இருந்த மீன் வலையில வந்து மாட்டிச்சு. இனிமே அந்த ராதா தேவையில்லை. உங்க இஷ்டப்படியே அவளை அணு அணுவா அனுபவிச்சுட்டு அடையாளம் தெரியாம தீத்து கட்டிடுங்க. அசோக், ராதா பாவம், அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அவள் எப்படி அவள் காப்பாத்தியா? பிளீஸ் ஒண்ணும் செய்யாது. அவன ஒண்ணு செஞ்சிடாத, அவனுக்கு ஒண்ணு தெரியாது. ஐ சே ஸ்டாப் இட். என்ன மன்னிச்சிடுங்க கணேஷ். அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு வந்து இந்த பாவி கிட்ட நான் அடிமையாயிட்டேன். எனக்கு தான் விடுதலையே கிடையாது. நீங்களாவது தப்பிச்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்து போங்க கணேஷ். அது சரி, ராதாவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? மகாபலிபுரத்துக்கிட்ட ரெட்டியார் பங்களான்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்கதான் இருப்பாங்க. போங்க கணேஷ், சீக்கிரம் போங்க. சோ இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். என்னாலதான பாவம் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு கணேஷ். ஒரு பெண்ணுக்கு
உயிரை விட மானம்தான் பெருசு. அந்த மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் என்னைக்கு உங்களை மறக்க மாட்டேன். ராதா, என்னால ஒண்ணு மறக்க முடியாது. கணேஷ், ஒரு நாள் முழுக்க நான் உங்க கூட இருந்தேன். நீங்க என்கிட்ட நாகரிகமா நடந்துக்கிட்டீங்க. யுவர் ஜென்டில்மேன் கணேஷ். ஐ லவ் யூ ராதா. எஸ் கணேஷ், ஐ மீன் இட். ராதா, உன்னை காதலியாடே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராதா, உன்னை மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? நான் இனிமே எப்பவும் உங்க கூட தான் இருக்க போறேன். ஓகே ராதா, என் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்ல. சொல்லுங்க. சுஜாதா, வாங்க. ஜார்ஜ். சுஜாதா, உங்க அண்ணன் ஜெகாவை கொலை பண்ண கணேஷ் உனக்கு நினைவு இருக்க? அவனை எப்படி என்னால மறக்க முடியும் ஜார்ஜ்? பத்திரிக்கையில வந்த அவனோட உருவத்தை அப்படியே என் மனசுல பதிய வச்சிருக்கேன். தலைமறைவான அந்த கணேஷ் இப்ப இங்கதான் நடமாடிட்டு இருக்கான். உண்மையாவா? ஆமா சுஜா, அவனை போலீஸ் துரத்துறத நானே நேர்ல பார்த்தேன். ஒருவேளை அவன் இங்க வந்தாலும் வருவான். அத உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் வந்தோம். அந்த கணேஷ் இந்த வீட்டுக்குள்ள நுழையறது அவனோட கல்லறைக்குள்ள அவனே நுழையற மாதிரி. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அவனை கொல்ற விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்படக்கூடாது. என்னோட வேகத்துக்கு தடப்படாதீங்க. தடப்படல, கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்றேன், அவ்வளவுதான். வேணும்னா நமக்குள்ள இப்படி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். ஒப்பந்தமா? ஆமா, அந்த கணேஷ் உனக்கும் தேவை, எங்களுக்கும் தேவை. அவனை முதல்ல நீ கண்டுபிடிச்சா ஆத்திரப்பட்டு கொண்டுடக்கூடாது, எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அவனை நாங்க கண்டுபிடிச்சா எங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இட்ஸ் எ ப்ராமிஸ். நான் உங்களை நம்பலாமா? இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு? நகைகளை பற்றிய ரகசியங்களை அவன் எங்கிட்ட சொன்னதும் அவனை நாயை அடிச்சு கொள்ற மாதிரி நாங்களே கொல்லத்தான் போறோம். அதை நீ செய்யணும்னு ஆசைப்படுற, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே செய்யற. நான் உங்களை நம்பலாமா? இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு? நகைகளை பற்றிய ரகசியங்களை அவன் எங்கிட்ட சொன்னதும் அவனை நாயை அடிச்சு கொள்ற மாதிரி நாங்களே கொல்லத்தான் போறோம். அதை நீ செய்யணும்னு ஆசைப்படுற, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே செய்யற. நீங்களாவது தப்பிச்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்து. போங்க கணேஷ். பாவம்பா, குத்தி சரியில்லாம இருந்தானா? லாரியில் அடிபட்டு செத்துட்டான். கணேசன் நீ ஜகாவ கொல்ல செஞ்ச கணேஷ் தானே? நீ ஜகாவ கொல்ல செஞ்ச கணேஷ் தானே? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன மறந்துரு.
நான் ஒரு கொலகாரி. என்ன சொல்றீங்க கணேஷ்? ஆமா ராதா, இதுவரைக்கும் ஜார்ஜோட கும்பல் என்ன துரத்திட்டு இருந்தாங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இப்ப சட்டம் என்ன துரத்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல. கவலைப்படுற மாதிரி இப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்னை பார்த்து நீ ஒரு கொலகாரன்னு சொல்லிட்டான். யாரோ ஜகான்னு ஒருத்தனை நான் கொண்டுட்டேன். வழியில போற எவனோ எதையோ சொல்லிட்டான்னு நீங்க எப்படி வருத்தப்படுறீங்க? இல்ல ராதா, இந்த செய்தி பேப்பர்ல கூட வந்துச்சுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொன்னான். அதனால நான் உனக்கு ஏத்தவே இல்லை. என்ன மறந்துரு, நான் ஒரு கொலகாரன். கணேஷ், உங்களை அப்படி நினைக்க மனசு இடம் தரல. ஒருவேளை நீங்க சொல்றதே உண்மையாகி நாளைக்கே நீங்க ஒரு கொலகாரன் தானே தெரிஞ்சா கூட அப்போ உங்க மேல வச்சிருக்கிற அன்பு நான் மாத்திக்கவே மாட்டேன். இத பாருங்க, அவசரப்படாம பழைய பேப்பர் கடைக்கு போவோம். என்ன ஏதுன்னு விசாரிப்போம். என்ன இன்ஸ்பெக்டர் சத்யா, தவறானவனா இருக்கவே முடியாது. இந்த டெல்லி மத்திய போலீஸ் துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சத்யா கிரிமினல் கணேஷ் என்ற பெயரோட மெட்ராஸுக்கு போனான். அப்படி போறதுக்கு என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறான். அவனை பத்தி நீங்க சொல்ற புகார நான் ஏத்துக்க முடியாது. சத்யா உங்க மகங்கிறதுனால நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க சார். யூ ஆர் மிஸ்டேக்கன். அவன் என் மகன் தான், ஆனா அது வீட்டுல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஜி பிரசாத் கிட்ட வேலை செய்யற சாதாரண இன்ஸ்பெக்டர் தான் அவன். கணேஷ்ங்கிற பேர்ல பேங்க் நகைக்குள்ளே கண்டுபிடிச்சு வந்த இன்ஸ்பெக்டர் சத்யா ஜகா மூலம் நகைகள் ஒளிச்சு வைக்கப்பட்டு வந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த ரகசியம் தெரிஞ்சதும் அந்த நகைகளை தானே அடையணும்னு ஆசைப்பட்டார். திடீர்னு நாங்க சத்யாவை பார்க்க நேர்ந்தது. எங்களை பார்த்த உடனே அவர் முகமே மாறி போச்சு. எங்களை சந்திக்க வரும்பாம ஒரு குற்றவாளியை போல ஓடி தலைமறைவாயிட்டார். அவர் ஏன் சார் எங்களை பார்த்து ஓடணும்? அதுதான் எனக்கு விளங்கல. ஒரு கிரிமினல் போலீஸ்காரனை பார்த்து பயந்து ஓடணும், ஆனா ஒரு போலீஸ்கார இன்னொரு போலீஸ்காரனை பார்த்து ஏன் பயந்து ஓடணும்? இத சொல்லத்தான் நாங்க டெல்லி வந்திருக்கோம் சார். ஆல்ரைட், நீங்க மெட்ராஸ் போகலாம். இத பத்திர பரத டீடைல்ஸ் வந்து அனுப்பி வைங்க. அப்படி அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா என் மகன் கூட பார்க்காம நான் நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பேன். உங்க ஐஜி கிட்ட சொல்லுங்க சார். நல்லா தேடி பார்த்துட்டேன், நீங்க கேட்ட பழைய பேப்பர் என்கிட்ட இல்ல. என்ன பண்றது? என்னப்பா இது, நீ எப்படி சொல்றிய? வேணும்னா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, எனக்கு இன்னொரு கடை இருக்கு, அங்க இருக்கான்னு போன் கேக்குறேன். நாங்க வெயிட் பண்றோம், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நல்லதுமா. ராதா, நீ சொன்னி என்ன தான் நான் இங்க வந்தேன். எனக்கு என்ன இதெல்லாம் அனாவசியமா தோணுது. கணேஷ், நம்பிக்கை மட்டும் நாம எப்பவுமே இழக்க கூடாது. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்களேன். சரி சரி, அப்படியே செஞ்சிடறேன். சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க கேட்ட அந்த பேப்பர் அங்க இருக்க சான்ஸ் இருக்குன்னு பையன் சொல்றான். அப்படியா? அந்த அட்ரஸ் கொடுப்பா, நாங்க போறோம். அவன் எங்க சார் கண்டுபிடிக்க போறான்? நான் தான் வரணும். ஒண்ணு செய்யுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, நான் அங்க இருப்பேன். கரெக்டா வந்துருவல்ல? டயத்தை கீப் பண்றோம் சார். சரி, வா போலாம். என்னப்பா இது, நாங்க வந்து 1:30 ஆச்சு, இன்னமும் உங்க முதலாளி சாமி கும்பிடுறாரு? சார், நீங்க கேட்ட பேப்பரை 4:30 எடுத்துட்டாரு. ஆனா இங்க வச்சிருக்காரா அவர் கையில எடுத்துட்டு இருக்காரான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா தேடி பாருப்பா. தேடி பார்த்தேன், கிடைக்கல சார். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க இங்க நிக்கிற நேரத்துக்கு நேர கோயிலுக்குள்ளார போய் அவரே பாத்துட்டு வந்துருங்களேன். நானும் அதை தான் நினைச்சேன். வாங்க போலாம். லட்சுமி, வா போலாம். லட்சுமி, அங்க பாரு. கணேசா, என் மகனே எங்க போயிருந்த இவ்வளவு நாளா? கணேஷ், எங்களை புரிஞ்சு இத்தனை நாளா உன்னால எப்படிப்பா இருக்க முடிஞ்சது? நீங்க ஏப்பா பெத்த தாய பார்த்தா இப்படி கேக்குற? அம்மா என்ன மன்னிச்சிருங்க.
மன்னிச்சிருங்க. வா அப்பா வீட்டுக்கு போலாம். வா வாங்க வராத. வாங்க. எப்படி அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. உனக்கு ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் நீ உயிரோட வந்து சேர்ந்தியே, அதுவே எங்களுக்கு போதும். அம்மா, நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ நல்லவப்பா, ஏதோ சகவாச தோஷத்துல என்னென்னவோ நடந்துச்சு. வந்ததும் வராதுமா ஏன்பா அதெல்லாம்? நீ எங்க கூட தான் இருக்க போற, எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆமா கணேஷ், எங்களுக்கு உன்ன பார்த்ததுல இவ்வளவு சந்தோஷம்னா புவனா உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. புவனாவா? அது யாரு? என்னப்பா அப்படி கேக்குற? எங்களைத்தான் நீ மறந்துட்டேன்னா அவளையுமா மறந்துட்ட? அவ உன் மனைவி. நீங்களா? திருச்சி போலீஸ் வட்டாரத்தையே தூங்க விடாம தூள் கலப்பினானே அவன் கில்லாடி, சாகுற வரைக்கும் போலீஸ் கையில மாட்டலையே, அது சாதனை. இருந்தாலும் இதெல்லாம் அவர்கிட்ட விசுவாசமா வேலை பார்த்த உனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளை கணேஷ கொண்டு வந்தா உங்க பிடியில இருக்கிற எங்க மகன் சோமுவை விடுதலை பண்றதா சொன்னீங்க. ஆமாங்க, அவன் கோச்சிக்கிட்டு உங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இனிமே அவன் இந்த பக்கமே வராம நாங்க பாத்துக்கிறோம். அவசரப்படாத, கணேஷ் கிட்ட இருந்த சில ரகசியங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோமுவை உங்க கிட்ட ஒப்படைப்போம். ஓகே, நீங்க போலாம். அது இல்லீங்க சின்ன முதலாளி. ராமையா, கீர்த்தி எதை சொன்னாலும் அது கெசட்ல வந்துட்ட மாதிரி. நீ பரவாயில்ல, அதுக்கு இல்லீங்க. நான் சரிங்க லட்சுமி, வா போலாம். சோமு செத்து சுண்ணாம்பானது இந்த ராமையாவுக்கு தெரியல. முதலாளி, கடையில ஆள் இல்ல. நான் ஓ, உனக்கு இன்னும் இற போடல? குட்டிய கட்டி போட்டு வை, பாப்பா பல்லாங்குழி விளையாட புறப்பட போகுது. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுங்க. ஏன்பா அசோக்? சார், சுஜாதான்னு பேர் உள்ள உங்களுக்கு இங்க ஒரு பரிசு காத்திருக்குன்னு நீ வெளியே ஒரு போர்டு வச்சாலும் வச்ச, காலம் காத்தாலே ஒரு கேஸ் வந்திருக்கப்பா. கேஸ் வந்தாச்சா? வெரி குட் சார். இன்னைக்கு அந்த சுஜாதாவை யாரும் நான் கண்டுபிடிக்கல. என் பேர் சுஜாதா இல்ல, என் பேர் என்ன? அசோக். வாங்க சுஜாதா. என் பேரு சுப்புலட்சுமி, குழந்த பேரு தான். நீ சொல்றது? நீ சொல்றதா? அப்படின்னா அதான் ஒரு பேர் சொன்னியே, அது என் வாயில நோய மாட்டேங்குது. என் வீட்டுக்கார வச்சுட்டாரு, நான் இத மினி மனுதான் கூப்பிடுவேன். அப்படியா? சரி, இந்தம்மா இந்த சாக்லேட். உனக்கு இல்ல மினிமா, நீ நினைக்கலாம். சரி, எப்ப வரணும்னு சொல்லலையே. சரியம்மா, நான் இப்பதான் கேட்பரிஸ் ஃபேக்டரிய வேலை பேசிட்டு இருக்கேன், மொத்தமா வாங்கிடுறேன். அப்புறம் வா. சரிதாப்பா, நைனா ஒரு தாக்க சொல்லுமே. நைனாவா? நீ போனி. ஏப்பா, அந்த கட்டையில போறவன் தினிக்கு புச்சிட்டு புச்சிட்டு கூத்தியா வீட்டுல கிடக்குறாப்பா. எந்த கட்டால போறவன்? அதான் சார், தினம் குடிச்சு குடிச்சு கூத்தியார் வீட்டுல இருக்கான அவன். உன் கையில சொல்ல, இது கையில சொல்லிக்கல.
உன்னத்தானே புளியந்தோப்பு காப்பிரச கக்கூசு கேத்தாப்புல ஓடுக்குது. ஒண்டியா கிர ராவில கூட அந்த கட்டால புறவம் வர்றது இல்ல. உன் கட்டால புறவம் பண்ற தப்புக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல நல்லாளாகிறியே, நாலுல ரெண்டுல ஊட்டாண்ட வந்து தங்கிட்டு போலாம்ல, அப்பாவது அந்த கத்மாலத்துக்கு புத்தி வருதான்னு பாப்போமே. என்ன சார் கண்ணலாடிக்கிறாவோ? நீங்க சிரிப்பீங்களே. ஏம்மா புளியந்தோப்பு புண்ணியவதி, நான் போர்டு வச்சது தப்பு, எடுத்துடுறேன். வீட்டோட இருக்கிறவன தப்பு செய்ய கூப்பிடுறாவோ? நீ போய் உன் கட்டால போறவன்டே இருப்போம். ஐயா நீ இவ்வளவுதானே? ஏன்பா அசோக் இதெல்லாம் தேவைதானா? இவ்வளவுதானு போயிட்டா? டாக்டர் ராதா இங்க. எனக்கு எல்லாம் தெரியும் கணேஷ். நீ கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதும் பாவம் அவன் கதிகலங்கி போயிட்டான். ஆமாப்பா, நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்காம ஊருக்கு போயிட்டாங்க. என்ன ஊருக்கு போயிட்டாளா? ஆமா கணேஷ், அவ டெல்லிக்கு போயிட்டா. அங்கதான் அவ அம்மா இருக்காங்களாம். ராதா காஃபிமா? எனக்கு காஃபி வேண்டாமா? ஏமா நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, பெத்த தாய் கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி உனக்கு என்னமா ஏற்பட்டுருச்சு என்கிட்ட சொல்லுமா? என்ன எதுவுமே கேட்காதம்மா, எனக்கு மனசு நிம்மதி இல்லை, அவ்வளவுதான். ராதா கை குழந்தையா இருந்த உன்ன உங்க அப்பா என்கிட்ட விட்டுட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. அண்மையிலிருந்து இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லாம அம்மா வளர்த்திருக்கேம்மா, எனக்கும் அது தெரியும்மா. நீ ஒரு சாதாரண டைபிஸ்ட் தான், ஆனா கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற கற்பனை சக்தியை வச்சு என்ன வசதியா படிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல நீ நாவல் எழுத ஆரம்பிச்சேன். இப்படி எனக்காக உன்னை நீ எப்படியெல்லாம் வருத்திக்கிட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்காம இல்லம்மா. ராதா நாம ரெண்டு பேரும் திக்கற்றவங்கம்மா, உனக்கு நானும் எனக்கு நீயும் தான் ஆறுதல் அனுசரணை எல்லாம். அப்படி இருக்கப்ப உன் மனக்குறை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நேரம் வரும்போது நிச்சயம் சொல்றேன், இதுக்கு மேல இப்ப எதுவும் கேட்காத. இல்லம்மா கேக்கல, ஆனா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா உன் மனசுல இருக்க சுமை அதிகமாயிட்டுதான் போகும். போ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம். நீ போயிட்டு வாமா, நான் வீட்லயே இருக்கேன், தனியா இருப்பேன்னு கவலைப்படாத. நான் இப்ப விரும்புறது தனிமைதான். ராதா அம்மா எதை சொன்னாலும் உன் நன்மைக்காக தான் சொல்வேன். நான் இப்ப ப்ரொமோஷன் ஆகி வேலை செய்யறேனே ஐஜி, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அவங்க வீட்டுல ஒண்ணு பாக்கணும்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? அழைச்சிட்டு வரேன்னு சொன்ன. அப்படி சொல்றதுக்கு முன்னால என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தோணலம்மா, ஐ எம் வெரி சாரி. சரி நான் வரேன். கணேஷ் அடுத்து நீ என்ன செய்ய போற? போலீஸ்ல சரண்டர் ஆக போற. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா டாக்டர், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எத்தனை நாளைக்குதான் போலீஸ் ஏமாத்துறது? அப்படி ஏமாத்துறது தவறுன்னு என் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹலோ, யார் வேணும்? எஸ் டிடெக்டிவ் ராஜ்குமார் பேசுறேன். ஒன் மினிட். டிடெக்டிவ் ராஜ்குமார். ஹலோ சார், நான் கணேஷ் பேசுறேன். நான் இங்க இருக்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தொழிலே தானே. அது இருக்கட்டும், உங்களுக்கு கணேஷ் ஒரு போலி பேர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாட், என்ன சார் சொல்றீங்க? கணேஷ்ங்கிறது என் உண்மையான பேர் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு, உங்க உண்மையான பேர் என்ன, உங்க உத்தியோகம் என்ன, எல்லா விவரத்தையும் நேர்ல சொல்றேன். அப்படியா சார்? முதல்ல அத சொல்லுங்க சார். நோனோ, இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயங்கள், அதுக்காக தான் ஸ்வீட்டி பியூட்டி நாட்டிக்கு எல்லாம் லீவ் கொடுத்து அமிச்சிட்டேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, நான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஃபீஸ்? ஒரே ஒரு பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி தான். நோனோ, நான் ஏன் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேங்கிறத நீங்க நேர்ல வரும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஓகே, உடனே வர. டாக்டர் நீங்க எங்க இருங்க, அந்த ராஜ்குமார் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். சரி கம்மா. ஏப்பா இத மொத்தமும் அவருக்கே தரப்போறியா? ஓ எனக்கு ஒரு தம்மா துண்டு. டேய் சு வாடா. ஐயோ oh.
பாவம் ராஜ்குமார், நமக்கு உதவக்கூடிய சில தகவல்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அது இவரை நமக்கு சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ஜார்ஜ் தாய் கொலை பண்ணிருக்கணும். அசோக், இங்க இருக்கிறது எதையும் தொடாத, நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வா. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் ராஜ்குமாரா? நீங்க யாரு? என் பேரு சுஜாதா. சுஜாதா, நான் தான் ராஜ்குமார் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கணேஷ பத்தி சில உண்மைகளை சொல்லணும் சார். கணேஷ பத்தியா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் போன்ல சொல்ல விரும்பல. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நேர்லயே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். டோர் நம்பர் 14, செகண்ட் அவென்யூ, அசோக் நகர். கண்டிப்பா வருவீங்கல்ல? அவசியம் வரேன். பெண்கள் கூப்பிட்டா நான் மறுக்கிறதே இல்லை. தேங்க்யூ. ராஜ்குமார, இப்பதான் பரலோகத்துக்கு பாத யாத்திரை அனுப்பிட்டு வர, என்னையே ஏமாத்த பாக்குறான் இந்த கணேஷ். சுஜாதா, கணேஷ் தான் டிடெக்டிவ் ராஜ்குமார்ங்கிற ரூபத்துல இங்க வரப்போறான். அவங்கிட்ட இருந்து ரகசியத்தை எப்படியாவது நீ வாங்கிடணும். உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ஆத்திரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத, நான் தூரத்துல இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். வர. போடா முட்டாள், உன்னோட ரகசியத்தை விட என்னோட லட்சியம் தாண்டா எனக்கு முக்கியம். அந்த கணேஷ் வரட்டும், வந்ததும் நேரத்தை வீணாக்காம அவனோட விதிய நான் முடிக்கிறேன். மே கம் இன் ப்ளீஸ். கம் இன். அடடே, பத்மினியா, வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இவ என் டாட்டர் ராதா. வணக்கம். அப்படியா, வெரி குட், உட்காரு. என்னம்மா படிச்சுட்டு இருக்கியா? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கறியா? இல்ல, அம்மா தனி வீடு எடுத்து கொடுத்துட்டாங்க. நீ கணேஷ் சொல்றவ என் மகன் சத்யா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு சிபிஐ இன்ஸ்பெக்டர். என்ன? கணேஷ் ஒரு போலீஸ் ஆபீசரா? எஸ். உனக்கு அவனை தெரியுமா சார்? நீங்க அவரை உங்க மகன் சொல்றீங்க, ஆனா வேற ஒரு தாயும் தகப்பனும் அவரை தன்னோட மகன் சொல்றாங்களே, அது பொய்யா? இல்லம்மா, உண்மைதான். ஏன்னா அவன் எங்களுடைய சொந்த பிள்ளை இல்ல. அவனுடைய தாய் தகப்பனார் யாருன்ற உண்மையை சொல்லித்தான் அவனை தமிழ்நாட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கேன். அப்பா, நீ என்ன சொல்றீங்க, அவங்க மகன் இல்லையா? ஆமாப்பா. அப்பா, ஆனா என்னைக்குமே நீ எங்க மகன் தான். சத்யா, உனக்கு விவரம் தெரிஞ்சு இப்பத்தான் நீ தமிழ்நாட்டுக்கு போற. ஒருவேளை உன் பெற்றோர்களை சந்திச்சா திரும்ப நீங்க இணையறது சௌரியமா இருக்கும் என்றான். இப்ப இதை சொல்ல வந்தேன். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க அப்பா அம்மா யாரு? நான் உங்ககிட்ட எப்படி வந்தேன்? சத்யா, உங்க அப்பா பேர் ராமையா, உங்க அம்மா பேர் லட்சுமி. அப்போ நான் திருச்சியில டிஎஸ்பியா இருந்தேன். கில்பர்ட் ராயப்பன் ஒரு பெரிய கடத்தல்காரங்கிட்ட உங்க அப்பா ஒரு விசுவாசம் உள்ள ஆனா கண்மூடித்தனமான வேலைக்காரனா இருந்தார். அந்த ராயப்பனுடைய நடவடிக்கைகளை போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியல. ஏ, நீங்க சொல்ற ராமையா பிடிச்சு விசாரிச்சிருக்கலாமே. நான் தான் சொன்னேன், ராமையா முதலாளியை தெய்வமா நினைச்சிட்டு இருந்தான்னு. தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா எங்க முதலாளியை காட்டி கொடுத்துருவோம் பயந்து அவனும் போலீஸ் கண்ண படாமலே இருந்தான். அது சரி, என்னை பத்தி எதுவும் சொல்லலையே. சொல்றப்பா சொல். ராமையாவுக்கு 2 பிள்ளைகள், அதுல நீ சின்னவன், உனக்கு அப்ப 1.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் உன்னை ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக நர்சிங் ஹோம் கூட்டு வர்றதாக எனக்கு தகவல் கிடைச்சது. தெரிஞ்சு நானும் அங்க போனேன். நான் வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னை டாக்டர்கிட்டயே விட்டுட்டு அவன் பின்புறமா தப்பிச்சு ஓடிட்டான். ஓஹோ, குழந்தையா இருந்த என்ன நீங்க எடுத்துக்கிட்டு போயிரு. அப்படியாவது எங்க அப்பா ராமையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆனா அன்னைக்கு தப்பிச்சு போன ராமையாவை பத்தி எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. குழந்தையே இல்லாத என் வீட்டுல நீ வந்து வளர்ந்த. நீ வந்த நேரம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு டெல்லிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. டிபார்ட்மெண்ட்ல எழுதி கொடுத்துட்டு உன்னை இங்க எடுத்து வந்து வளர்த்த. அப்போ நான் ஒரு தவறான தகப்பனுக்கு பறந்தவன் இல்லையாப்பா?
நோ, சர்ட்லி நாட். கண்மூடி திறமா முதலாளியை தெய்வம்னு நம்புற முட்டாள் வேணா உங்க அப்பாவை சொல்லலாமே தவிர தவறானவன் சொல்லவே முடியாது. இந்த பத்தியா, இதுதான் உங்க அப்பாவும் அம்மாவும். அவருக்கு மனைவின்னு வேற ஒருத்தர் இருக்காளையாது? மனைவியா? நோ, இருக்கவே முடியாது. சார், இங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியாகும். சத்யா ஒரு விபத்துல தம் பழைய நினைவுகளை எழுந்துட்டாரு. அத பயன்படுத்தி அந்த கேடி பசங்க ஒரு மனைவியை ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. ஐ சி. தன்னோட கூட வேலை செஞ்ச போலீஸ்காரங்களை பார்த்து அவன் ஏன் பயந்து ஓடினான்னு இப்பதான் எனக்கு விளங்குது. ஆல்ரைட், நானும் வர்றேன். நம்ம மூணு பேர் அங்க போவோம். இந்த கேஸ நானே பர்சனலா டீல் பண்றேன். ஜார்ஜ், நீ புத்திசாலித்தனமா கொள்ளையடிச்ச, அத முட்டாள்தனமா கோட்டை விட்டுட்டியே. சசி, சுஜாதா 5 அடி இருக்காளேன்னு பாக்காத, அவ 50 அடி பாயுவான். இன்னைக்கு ராத்திரியே அவன் மூளையில இருக்கிற ரகசியங்களை ஸ்டாப் போட்டு உறிஞ்ச போறா. எனக்கு நகைகள் கிடைக்க போகுது. ஓகே, அதுல கீர்த்திக்கு பாதி பங்கு கொடுத்துருவேன். அப்புறம் நமக்கு என்ன மிஞ்ச போகுது? கேண்டி, கீர்த்தி பங்கு கேக்குற வரைக்கும் அவனை உயிரோட வப்பேன்னு நினைக்கிற. அவனை உயிரோட விட்டா அந்த ஜகா மாதிரி அவனும் உன்னை ஏமாத்திடுவான். அடி பைத்தியக்காரி, இந்த ஜார்ஜ சல்லிசா நினைக்காத. இவன் ஒரு கெட்ட பாஸ்டர்ட். இவனை ஏமாத்த என்னாலேயே முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஆட்கள் கீர்த்தியோட ரத்தத்துல மஞ்ச குடிக்க போறாங்க. அனுப்பிச்சிட்டேன். உயிரோட விட்டா அந்த ஜகா மாதிரி அவனும் உன்னை ஏமாத்திடுவான். அடி பைத்தியக்காரி, இந்த ஜார்ஜ சல்லிசா நினைக்காத. இவன் ஒரு கெட்ட பாஸ்டர்ட். இவனை ஏமாத்த என்னாலேயே முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஆட்கள் கீர்த்தியோட ரத்தத்துல மஞ்ச குடிக்க போறாங்க. அனுப்பிச்சிட்டேன். சுஜாதா, கணேஷ். என்னடா அது, உன் பேரை கேட்டா உங்க அப்பா பேரை சொல்ற? அது ஒண்ணு இல்லைங்க, அவங்க அப்பா பேர்ல அவனுக்கு அவ்வளவு பக்தி இல்லையா? என் பேர் ராஜ்குமார். ஓ, நீங்க தான் ராஜ்குமாரா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ அம் சுஜாதா. ஓ, ஹவ் கியூட். நீங்க முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசுவோம். பொதுவாக தொடமாட்டான், தொட்டாலே விடமாட்டான். வா வா
அடி இப்போ என் ராஜாங்கம் தான் நான் தொட்டாலே பொன்னாகுமே நான் அறிவேன் உன் பூர்வாங்கம் தான் நீ போடாதே கும்பாளமே பிடிச்சேன் நான் புளியங்கொம்பே என் பக்கம் வாடி புழியாத பூங்கரும்பே மறைச்சாலும் ஆகாதடி என் கண்ணை விட்டு மர்மங்கள் போகாதடி மாயம் என்னடி ஜாலம் என்னடி அடமாயம் என்னடி ஜாலம் என்னடி துள்ளாத வண்ணமானே உன் ஜம்பம் செல்லாது வஞ்சித்தேனே அடி இப்போ என் ராஜாங்கம் தான் நான் தொட்டாலே பொன்னாகுமே நான் அறிவேன் உன் பூர்வாங்கம் தான் நீ போடாதே கும்பாளமே மகாப்பிரபு இந்த மகாப்பிரபு பொதுவாக தொடமாட்டான் தொட்டாலே விடமாட்டான் அடி இப்போ என் ராஜாங்கம் தான் நான் தொட்டாலே பொன்னாகுமே சேரும் அடிவானமே உன் கண்ணம் ரெண்டும் கடிக்காத பணியாரமே நான் யாரு தெரிஞ்சாகணும் என் செல்ல குட்டி நீ யாரு புரிஞ்சாகணும் காலம் வந்தது நேரம் வந்தது காலம் வந்தது நேரம் வந்தது சந்தேகம் இப்ப தீரும் எங்கூட முந்தேகம் வந்து சேரும் அடி இப்போ என் ராஜாங்கம் தான் நான் தொட்டாலே பொன்னாகுமே நான் அறிவே உன் பூர்வாங்கம் தான் நீ போடாதே கும்பாளமே மகாப்பிரபு இந்த மகாப்பிரபு பொதுவாக தொடமாட்டான் தொட்டாலே விடமாட்டான் வா என்ன நடந்தது ஜார்ஜ் என்ன மோசம் பண்ணிட்டா ஜார்ஜா ஆமா சுஜாதா இவ்வளவு நாள் மிருகமா வாழ்ந்த சாகிறதுக்கு முன்னாலேயாவது மனுஷனா சாபம் எடுதா கடைசியா உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்றேன் உங்க அண்ணன் ஜகாவ கணேஷ் கொல்லல ஜார்ஜ் தான் கொன்னான் ஆமா அது மட்டும் இல்ல ஜகாவ காப்பாத்துற முயற்சியில தான் கணேஷ் தன்னோட நினைவுகளை இழந்தா அதை பயன்படுத்தி ஜார்ஜ் ஏற்பாடு பண்ண போலி அப்பா அம்மா தான் ராமையாவும் லட்சுமியும் அசோக் நீ டாக்டரும் இந்த பாடியை தூக்கிட்டு போய் ரோட்ல போடுங்க இல்லன்னா ஜாஜால இவளுக்கு ஆபத்து ஏற்படும் தேங்க்யூ சுஜாதா நான் இங்க வந்ததுனாலதான் நான் ஒரு கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் எங்க அண்ணனை கொண்டவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு கணேஷ் வெல் சுஜாதா என்னோட போலி தாய் தகப்பன சந்திக்க போறேன் தொடர்ந்து அவங்க மகனா நடிச்சு அந்த ஜார்ஜோட கோட்டைக்குள்ள நுழைய போறேன் தேங்க்யூ சுஜாதா சசி சுஜாதா தான் போன் பண்ணா அவ அவனை நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாளா அவன் நினைவுகள் இருந்தது உண்மைதான்னு அவளையே சொல்ற
இனி நாம என்ன செய்யலாம்? இல்ல, ஒரு அதிர்ச்சியில தானே அவன் நினைவே இழந்தா. மறுபடியும் அதே அதிர்ச்சிய நாம ஏற்படுத்தலாம். நினைவு வரலாம் இல்லையா? ஓகே, சிந்தனைகளுக்கு விடை கொடுத்துட்டு செயல்ல இறங்குவோம். மணிமங்கலத்துல இருக்கிற நம்ம பங்களாவுக்கு அவனை கொண்டு வர சொல்ல போறேன். கொண்டு வந்து நம்முடைய ஆட்கள் அவனை அடிச்சு நார் நாரா கிழிக்க போறாங்க, நரம்புகளை அறுக்க போறாங்க. அவனுடைய ஒவ்வொரு அணுகளையும் அதிர்ச்சி ஏற்படுற வரைக்கும் அவனை உதச்சு நொறுக்க போறாங்க. எப்படி எப்படி ஐடியா? ஓகே, அவனை எப்படி கொண்டு வர போற? கைவசமே கருவி இருக்கு ராமையா. நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு ஒரு கார் வரும். நீ உன் மனைவியும் அந்த கணேஷ கோவிலுக்கு பிரார்த்தனை நேர்ந்திருக்கிறதா சொல்லி கூட்டிட்டு வரணும். அந்த பிள்ளைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. அந்த பிள்ளையா இல்ல சொந்த பிள்ளையாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கிறாமையா? ஆமா ரமையா, நாளைக்கு உங்க மக சோம்புவ விடுதலை செய்ய போறோம். அத நினைச்சு பாருங்க. நீங்க சொன்னபடியே செய்யறங்க. தெய்வமே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? எங்க மகனை நாங்க பழையபடி பார்ப்போமானு ஏங்கி தவிக்கிறோமே. அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா, என் மேலதான் பாவம். உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? ஆமாப்பா, உனக்காகத்தான் வேண்டிட்டு இருந்தேன். பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயாச்சம்மா. ஏமா, நான் பிறந்தப்போ எப்படி இருந்தேன்? அது ஏன்பா கேக்குறேன்? செவ செவன செம்பருத்தி பூ மாதிரி நீ தொட்டில் நிறைய கடந்தப்போ என் ரெண்டு கையால உன்னை அள்ளி எடுக்கும் போது என் நெஞ்சியே கிள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். செம்பட்டி ஆஸ்பத்திரியே கண்ணு வச்ச சிங்க குட்டி ஆச்சப்பா நீ. ஆஹா, உங்க கற்பனை ரொம்ப பிரமாதம். நீங்க கதை எழுத ஆரம்பிச்சா ரொம்ப கதை ஆசிரியர்கள் கஞ்சிக்கு வழி இல்லாம போயிடுவாங்க. என்னப்பா சொல்ற? இல்ல, குழந்தையில நான் இருந்த அழக வரணிச்சீங்களே, அது என்னையும் மறந்து ரசிச்சுட்டேன். அவ்வளவுதான். லட்சுமி, நம்ம கணேஷுக்காக யார் யாரையோ கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரியாத்தான் சொல்றாங்க. என்னங்க சொல்றாங்க? இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்கான். அந்த மாதாவோட பேரே ஆரோக்கிய மாதாவும். அங்க போனா தீராத வியாதி எல்லாம் தீர்ந்து போயிடுதான். நாளைக்கு காலையில அந்த கோயிலுக்கு கணேஷ கூட்டிட்டு போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ என்ன தீர்க்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கல்லப்பா கணேஷ். ஓ சாரி, என் வியாதியை தீர்க்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமாப்பா, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இல்லாட்டாலும் நான் ஏற்படுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நாளைக்கு அவசியம் கோயிலுக்கு போறோம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. நானும் தயாரா இருக்கிறேன். என்னங்க இது? அந்த பாவி இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சா? லட்சுமி, எங்கிட்ட எதையும் கேட்காத. நமக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு. எஜமான விசுவாசத்துல ஒரு குழந்தை உயிரோட காவு கொடுத்துட்டோம். இருக்கிற இன்னொன்னையாவது இழந்துடாம மீட்டுக்கிட்டு போனோம். நீ உளறி கொட்டிடாத. கணேஷ் முதல வாயில போன மீன் கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த ஜார்ஜீட்ட மாட்டினதை எவனும் தப்பிச்சதா வரலாறே கிடையாது. உன் நினைவுகளை கொண்டு வர்றதுக்காக உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் திறக்க போறேன். செஞ்சிடாதீங்க. நீங்க என் அப்பா இல்லைன்னு எனக்கு உங்களையும் அறியாம என்ன உங்க பிள்ளைன்னு நான் யார்? நான் யாருன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட இறந்த காலம் எனக்கு தெரியும். இல்ல, நான் இறந்து போறேன். அந்த முடியோட தான் உங்களுக்கு. என்னடா இவனை பேச விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பா
நினைவுகள் திரும்பிடுச்சா இல்லையா? அப்பா நீங்க அந்த புள்ள உங்களை கூப்பிடுதுங்க. எனக்கு மன சங்கடமா இருக்கு. என்ன பண்றது லட்சுமி? நமக்கு நம்ம பிள்ளை தான் முக்கியம். அம்மா நான் உங்க மகன் தான். அந்த புள்ள அம்மா அம்மான்னு கூப்பிட போது எனக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. ஊரா விட்டு போனதான் இருந்தாலும் கொஞ்ச நாளா அப்படியே கூப்பிட்டு சுத்தி சுத்தி வந்தவனா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பண்றது லட்சுமி? ராமையா நீ புறப்படு. சின்ன முதலாளி, எங்க மகன் சோமு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க போயிடுறோம். ராமையா, உன் மகன் சோமு செத்து சிவலோகம் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அட பாவி, என் மகனை கொல்லட்டியா? யார் பெத்த பிள்ளையோ எங்க பிள்ளைங்க ஏமாத்திடுமே. எங்களுக்கு இது வேண்டியதுதான். விட்டுடுங்க, நாங்க போயிடுறோம். உனக்கு என்ன திவுரு? மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு ஊற விட்டே போயிடும். இவனுக்கு நினைவு வர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் வரலன்னா தீத்து கட்டிடுங்க. Thank you.
சொல்றதெல்லாம் உண்மையா? கணேஷ் எங்க மகனா? ஆமா ரமையா, ஆமா. எங்க என் மனசு அப்பவே அடிச்சுக்கிச்சு, கேட்க மாட்டேங்களே. நம்ம ரெண்டு பிள்ளைகளையும் அந்த பாய் பறிச்சு தின்னுட்டானே. கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. நான் தான் வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன். நான் லோக்கல் ஐஜிய பார்த்து அந்த ஜார்ஜ கூண்டோட வளர்ச்சி பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. அம்மா, நான் போய் டாக்டரையும் அசோக்கையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வருமா? அப்படியே அவசியம். சரி, நீ போன வச்சிரு. அம்மா, நான் போய் டாக்டரையும் அசோக்கையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வருமா? சரி, நீ போன வச்சிரு.
சுஜாதா, நான் தான் ஜார்ஜ் பேசுறேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. எனக்கு சேர வேண்டிய நகைகளை அந்த கணேஷ் எடுத்திருக்கான். அதை ஆள் பார்த்திருக்கான். எல்லாம் காரணமா தான். அந்த நகைகளை பொழுது விடியறதுக்குள்ள அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்ல என் பிடியில இருக்கிறவங்க அப்பா அம்மா எல்லாரையும் எவரோத்துக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்ப இதுவரை கணேஷுடைய போலி தாய் தந்தையரா நடிச்ச ராமையாவும் லட்சுமியும் தான் அவனுடைய உண்மையான பெற்றோர்களா? ஆமா டாக்டர், அவர் வளர்த்த ஐஜி பிரசாத் சொன்னாரு. கணேஷ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா படுவாவி பசங்க அவனை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க, அவன் எப்படி இருக்கானே தெரியலையே. நாம இப்ப என்ன செய்யலாம்? கவலைப்படலாம். டாக்டர், நாம முதல்ல ராமையா விட்டு போவோம். அங்கதான் எங்க அம்மாவும் இருக்காங்க. வாங்க போல. உட்காருங்க டாக்டர். அம்மா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அம்மா, அம்மா. அதா, நீ எப்ப வந்த? நான் மட்டும் வரல, அம்மா, ஐஜி பிரசாத் எல்லாரும் வந்திருக்கோம். மிஸ்டர் பிரசாத் உங்க விஷயமே தான் ஐஜி ஆபீஸ்க்கு போயிருக்காரு, மத்தவங்க எல்லாம் உள்ளதா இருக்காங்க. இன்னொரு குட் நியூஸ், ராமையாவும் லட்சுமி தான் உங்க உண்மையான தாய் தகப்பன். எனக்கு தெரியும் ராதா, இப்ப எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. உண்மையாவா? இந்த நல்ல விஷயத்தை கேட்டா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, அம்மா. இது என்ன பெட்டி? இந்த நகை பெட்டிக்காக தான் என் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப அது கடிச்சிருச்சு. இத போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் இனிமே அவங்களுக்கு நினைவு தப்பி அவங்க கஷ்டப்படணும். கணேஷ், கணேஷ், எல்லாரும் இங்கதானே இருந்தாங்க, யாரையுமே காணோம்? என்ன காணும்? என்னமா சொல்ற? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ், வாங்க நம்ம ஐஜி ஆபீஸ் போலாம். பிரசாத் அங்கேதான் இருப்பாரு. நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். யூ ரைட். கம். கணேஷ், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஜார்ஜ் என் கூட டெலிபோன்ல பேசினா. ஜார்ஜ் பேசுனா? என்ன சொன்னா? நீங்க நகைகளை வச்சிருக்கிற இடம் அவனுக்கு தெரியுமா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த நகைகளை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணுமா? அப்படி இல்லன்னா? காலையில உங்க அப்பா அம்மாவையும் ராதாவோட அம்மாவையும் சுட்டு கொண்டு வாங்க. சுஜாதா, அவன் எங்கிருந்து பேசினான்னு தெரியுமா? அதையும் நான் கேட்டேன் கணேஷ். அவன் பொல்லாதவனாச்சே, இடத்து சொல்ல மாட்டேன்ட்டான். என்ன செய்யறது கணேஷ்? அவன் போன்ல பேசினப்போ ஒரு விஷயத்த நான் உன்னிப்பா கவனிச்சேன். என்ன கவனிச்ச? அவன் பேசினப்போ எடையடைய கடல் அலை அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் காத்து அடிக்கிறப்போ சவுக்கு தோப்புல விரு விருன்னு ஒரு சத்தம் கேக்குமே, அதே மாதிரியும் கேட்டுச்சு. Come on, go ahead. முஸ்லிம் பள்ளிவாசல்ல நமாஸ் படிப்பாங்களே, அந்த குரல எடையடையே கேட்டுச்சு. ராதா, அவ சொல்லலனாலும் அவ இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடற்கரை சவுக்கு தோப்பு பள்ளிவாசல், இது மூணு இருக்கிற ஒரே இடம் கோவடம். அவ அங்கதான் இங்கேயும் இருக்கணும். நாம அங்க போவோம். அசோக், ஓகே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வாங்க. இது பாருங்க, கார் போன டயர் தரம் தெரியுது. அவங்க இங்கதான் இங்கேயும் இருக்கணும். நாம இந்த பக்கம் தேடி பார்ப்போம். டாக்டர், நீ கார மறைவில் வச்சுட்டு நகைப்பட்டியோட வெயிட் பண்ணுங்க. சரி, வாங்க. மேம் கோயவல்ல சாமி, இந்த பக்கம் போகக்கூடாது. முதலாளி கோச்சு பாருங்க, போங்க. நான் முதலாளிகிட்ட பாட்டு பாடி காசு வாங்க போற சாமி. எம் தள்ளி அவனு சாமி, நாங்க நல்லா டான்ஸ் ஆடுவோம் சாமி. எங்க டான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? கோலச்சாமி, துப்பாக்கில மருந்து இல்ல, அது சுடா சாமி. அத்தவராயா, முரளி, நமக்கு நேரம் நிறைய இருக்கு.
அது வரைக்கும் நமக்கு பொழுது போக வேண்டாம். மாம்பழ மாதிரி ரெண்டு குட்டிங்க, மயில் வாகன மாதிரி ஒரு ஆளு. ஏமி டான்ஸ் ஏஸ்தவா? இக்கட காது, லோப்ல வச்சு ஆடாண்டி. அவங்கள உள்ள குட்டி வா. ரெண்டி ரெண்டி இக்கட ஏன் பயலேது? தைரியக்க ஆடண்டி. சபாஷ், எதுக்குமே பயப்படாத, தைரியமா குட்டிகளோட சேர்ந்து ஆடு. வர வர மாமியார் கழுதையனால ஊருக்கு தெரிஞ்சதுங்க, அது ஒரு அதிசயம், இது ஒரு ரகசியம். வர வர மாமியார் கழுதையனால ஊருக்கு தெரிஞ்சதுங்க, அது ஒரு அதிசயம், இது ஒரு ரகசியம். காலம் முறிச்சா ஓடுங்கும் கொட்டாடங்கும், ஓடச்சா காலம் முறிச்சா ஓடுங்கும் கொட்டாடங்கும். பொன்னான சமயம் இப்போது நமக்கு, பொன்னான சமயம் இப்போது நமக்கு. இருட்டையும் புறத்தையும் விரட்டட்டும், மாமியார் கழுதையனாலும் வெளுத்தது மூக்கு, வளர்ந்தது காது, யாருக்கும் புரிஞ்சதுங்க. அது ஒரு அதிசயம், இது ஒரு ரகசியம். அது என்ன இது என்ன விளக்கட்டுமா? துள்ளி துள்ளி ஆட்டம் போடு ஜல்லிக்கட்டு காளைனா, அள்ளி அள்ளி கொஞ்சம் போது உங்க வீட்டு பிள்ளைதா, நான் உங்க வீட்டு பிள்ளைதா. என்னாலும் எதுக்கும் அஞ்சாத சிங்கோ, என்னாலும் எதுக்கும் அஞ்சாத சிங்கோ, தங்கம் இருக்கிற சரக்குன்னு காட்டட்டுமா? வர வர மாமியார் கழுதையானால ஊருக்கு தெரிஞ்சதுங்கோ, அது ஒரு அதிசயம், இது ஒரு ரகசியம். ஹ
பிரமாதம் சத்யா, ரொம்ப பிரமாதம். என்ன சாமி சாமாஷ் பண்ற? நான் பேர் கோயவல்ல சாமி. நீ என்னதான் வேஷம் போட்டாலும் என்னை ஏமாத்த முடியாது. இப்ப உன் ஜாதகமே எனக்கு தெரியும். நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் சத்யா தானே? கணேஷ் அங்கப்பா. சாதா, சாதா, அவர்தான் உங்க அப்பா. சாக போற நேரத்துல இப்படி ஒரு சந்திப்பா, பாவம், பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏய் ஏய், உங்க எல்லாரையும் இப்ப நான் கொல்ல போறேன். எத்தனையோ பேரை நான் கொண்டு இருக்கேன், அதுல ஆத்திர அடங்கிச்ச தவிர ஆத்ம திருப்தி ஏற்படல. அது இப்ப ஏற்பட போகுது. அதுக்கு முதல் பலி நீதான். சின்ன மகளி வேண்டாங்க, என் மூத்த மகனை தான் கொண்டுட்டீங்க, இந்த பிள்ளையாவது எங்களுக்கு கொடுத்துருங்க. Thank you.
Very well done, my boy. Thank you, sir. கடைசி உன் பிள்ளைய உங்க படிச்சுட்டேன் சந்தோஷம் தானே இல்லீங்க என்னதான் இருந்தாலும் அவன் உங்க வீட்டு பிள்ளை ஆமையா சத்தியா உங்க வீட்டு பிள்ளையும் இல்ல இவர் வீட்டு பிள்ளையும் இல்ல நம்ம வீட்டு பிள்ளை நீங்க எல்லாம் பைத்தியக்கார பிள்ளைங்க பின்ன பின்ன உங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை பேசிட்டு இருந்தா பிள்ளைக்கு சொந்தக்காரன் கோச்சுக்க மாட்டாங்க அது யார் சொந்தக்காரன் அவரு அவங்க வீட்டு பிள்ளை